எரிபொருள் விலையேற்றத்தால் அறுவடை இயந்திர உரிமையாளர்கள் போதிய வருவாய் கிடைப்பதில்லை என கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி சின்னசேலம் பகுதியிலிருந்தும் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் பகுதியிலிருந்தும் ஏராளமான நெல் அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட தமிழக எல்லையோர மாநிலங்களுக்கும் நெல் அறுவடை செய்வதற்காக வாடகைக்கு அனுப்பப்படும். ஆரம்ப காலகட்டங்களில் அறுவடை இயந்திரங்களுக்கு நல்ல வாடகை கிடைத்ததால் அதன் உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் போதிய வருவாய் கிடைத்தது. தற்பொழுது எரிபொருள் விலை ஏற்றத்தாலும் இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் விலை உயர்வாலும் வாகனங்களை பராமரிப்பதற்கும் இயக்குவதற்குமே பெறப்படும் வாடகை செலவு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து அறுவடை இயந்திரம் வாங்கியவர்கள் போதிய வருவாயின்றி கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனா்.